வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் பால் எதுவுமே காய்ச்சாமல் வெறும் பால் பவுடர் வச்சு சிம்பிளாக பால்கோவா வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் இந்த பால்கோவா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த பால்கோவா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும், அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்துட்டு சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த நெய்யும் பாலும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்துட்டு நம்ம சேர்த்துடலாம். அடுப்பு வந்துட்டு சிம்லேயே இருக்கட்டும். மில்க் பவுடர் சேர்த்த உடனேமே கட்டி விழுகாத அளவுக்கு நல்லா கலரி விடணும். உங்களுக்கு இப்படியே கலர்றதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அடுப்பை விட்டு பாத்திரத்தை கீழே இறக்கிட்டும் கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சுகர் சேர்த்த உடனேயுமே இது வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதே போல் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கீழே அழுத்தம் கொடுத்து கலந்துக்குங்க. அப்போ தான் நமக்கு பால்கோவா வந்துட்டு ஸ்மூத்தாக வரும். இந்த பால்கோவா ரெசிபி நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தமாகவே 10-15 நிமிஷம் மட்டும்தாங்க ஆகும். இப்போ இது நல்லா கெட்டியாகி திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாத்திரத்தை விட்டு இது போல் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெய் தடவி வச்சிருக்கிற ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கிடுவோம். இதை நல்லா ஆற விட்டுறலாங்க. இதை நல்லா ஆற வச்சு நம்ம அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இல்லை இதை வேணுங்கிற அளவுகளில் இதே போல் சமப்படுத்தி விட்டு கட் பண்ணி எடுத்தும் சாப்பிட்லாங்க. இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் தூவிக்கிடுவோம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸில் இது நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.